மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய இலக்கிய உன்னை காணும் பயந்து போய் உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவங்களும் பயந்து போயிருப்பாங்க. நீ இப்ப இங்க இருக்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. அண்ணே இலக்கிய ஏதாவது போன் பண்ணாளா? இல்லம்மா, நான் கூட ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன். போன் ஸ்விட்ச்டு ஆஃப் தான் வருது. அம்மா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமாயிட்டேன். அக்கா வாழ்க்கையை அழிக்கணும்னு என்ன வச்சு இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. நானும் அதுக்கு தொலை போயிட்டேனே. அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையம்மா. என் மனசை கேட்கலம்மா. நான் போய் பார்த்துட்டு போன் அடிக்கிறது பாரு. அம்மா, கௌதம் அம்மா தான் போன் பண்றேன். மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள, இலக்கிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவளை காணோம்னு நீங்க சொன்னதுல இருந்து ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரம் சாமி முன்னாடி வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன். அத்தை, நான் இலக்கியாவை பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? எங்க இருந்தாப்பா? அத்தா, அவ இங்க கோயில்ல தான் இருக்கா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அவ அப்படியே இங்க சாமி கும்பிடலான்னு வந்திருக்கா. ஏதோ பரிகாரம் அத்தை பண்ணிட்டு இருந்தா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நல்ல வேலை மாப்பிள்ள, நல்ல செய்திய சொன்னீங்க. அவளை காணோம்னு நீங்க சொன்னதுல இருந்து ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரம் நான் சாமி முன்னாடிதான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சரி, இலக்கிய கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. நான் கோயில்ல பூஜை பண்ணதான் வந்தேன். காலையில 6 மணிக்கே கிளம்பிட்டேம்மா. கோயிலுக்கு போறேன்னு சொன்னா வீட்டுல விட மாட்டாங்க. ஒரு பரிகார பூஜை பண்ணேம்மா. என்னம்மா இலக்கியா, அதுக்காக சொல்லாம கொள்ளாமவா கிளம்புறது? என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்மா. நாங்க வந்திருப்பேன்ல. வசந்தும் சும்மா தான் இருப்பான். நீ சொல்லியிருந்தா நாங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்திருப்போமேமா. யாருக்கிட்டயும் சொல்லாம இப்படி கிளம்பி போயிட்டியேமா தனியா. அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எல்லாரும் தேடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எதுக்காகவும் பயப்படாத. அத்தாத்தா, நீங்க வசந்த எதுவுமே சொல்லாதீங்க. அவன் மேல எந்த தப்புமே இல்ல. இலக்கியாவை மாட்டி விடுறதுக்காகவே அவன பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா படிக்கட்டும். பாவம், அவன் இந்த விஷயத்துல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பான். சின்ன வயசு பையன், அவனுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. குடுமா, மாமா ரொம்ப நன்றி. மாமா, உங்க மனசு யாருக்கும் வராது. அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு சில பேர் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கு காரணம் ஆயிட்டான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா. ஏய், இங்க பாரு, அதை பத்தெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மாமா, இதே வேற யாராவது இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருக்க மாட்டாங்க. அக்கா கிட்டயும் சொல்லல, உங்ககிட்டயும் சொல்லல. எஸ்எஸ்கே கூப்பிட்டாருன்னு நான் பாட்டுக்கு அங்க போயிட்டேன். அவன் அக்கா வாழ்க்கையை கெடுக்க இப்படி பண்ணிருக்கான்னு நீங்க சொன்ன பிறகுதான் மாமா எனக்கு தெரியுது. தெரியும் வசந்த், உன் மேல யாரும் தப்பு சொல்லலையே. நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே உனக்கு என்ன வேணாலும் உன் அக்கா கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன். மாமா, எனக்கு படிப்பே வேணாம். மாமா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதானே இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. என் அக்கா எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நைட் எல்லாம் உட்காந்து தையல் மிஷின்ல தைச்சு அதுல சம்பாரிச்ச காசை கொடுத்து அதை கொண்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன். ஆனா நான் அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எஸ்எஸ்கே கூப்பிட்டதும் நான் போயிட்டேன். அந்த எஸ்எஸ்கே உங்க அக்கா சொன்னாங்கன்னு சொன்னதுனாலதான் நான் போனேன் மாமா. இல்லைன்னா நான் சத்தியமா போயிருக்க மாட்டேன். என் அக்கா தான் எனக்கு எல்லாமே மாமா. வசந்த், இதெல்லாம் நினைச்சு மனசு கஷ்டப்படாத. உன் படிப்பை நிறுத்தக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். நீ ஆசைப்பட்டத படி. கௌதம் மாமா சொன்னாருல்ல, உனக்காக நாங்க இருக்கோம். அம்மா, கௌதம் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கவலை? அவர் பாத்துப்பாருமா. நீ ஒன்னும் பயப்படாத. இலக்கியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நடந்ததெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாதம்மா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமேனு நினைச்சே சில பேர் கஷ்டம் கொடுப்பாங்க. எந்த கஷ்டமும் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்கோ, நம்ம திறமைய வெளியே தெரியாம போயிடும். பிரச்சனை வரும்போது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அந்த சந்தோஷம் உனக்கு கண்டிப்பா வருமா. ரொம்ப நன்றி மாமா. அம்மாவை பாத்துக்கோங்க. நீங்க இருக்கிற தைரியத்துலதான் அம்மா அங்க விட்டு வச்சிருக்கேன். லக்ஷ்மி என் தங்கச்சிமா, நான் அவளை பாத்துக்கிறேன். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா இரு. வச்சிருமாமா? சரிங்க மாமா. பார்த்தல, உன் மேல எவ்வளவு பேர் பாசம் வச்சிருக்காங்கன்னு. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நமக்காக உயிரை கொடுக்க பல பேர் இருப்பாங்க, ஆனா அவங்கள மறந்துடுவோம்.
யாரோ சில பேர் நம்மள வெறுப்பாங்க, நம்ம மேல பழிய போடுவாங்க, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள தான் நினைச்சிட்டு இருப்போம். இப்ப அதே தப்பதான் நீயும் பண்ற. உனக்காக பாசங்கட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க. வா, டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம். வேண்டா கௌதம், அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. சரி, அப்ப ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். வா. இல்ல இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்கு. முதல்ல நீ வான்னு சொல்றல, வா போலாம். இல்ல கௌதம், நான் வீட்டுக்கு வரல. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லனா பைரவி மேடம் என் அம்மா என் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன, நான் நிரூபிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நீங்க கிளம்புங்க. அந்த வீட்டுல உனக்கு யார் ரொம்ப முக்கியம்? நான் தானே. நான் உன சந்தேகப்படலையே. நான் உன முழுசா நம்புறல. ஜானு நம்புறாங்க, எங்க அப்பா உன நம்புறாரு, என் தங்கச்சி உன பத்தி யாராவது தப்பா சொன்னாலே ரொம்ப கோவப்படுறான். அப்புறம் என்ன உனக்கு? பைரவேமா உன நம்பலனா என்னப்போ? பைரவேமாக்காக வீட்டுக்கு வராம இருப்பியா? வா போலாம். இல்ல கௌதம், நான் உங்களை விட்டுட்டு எங்குமே போக மாட்டேன். உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்கான தைரியமும் எனக்கு இல்ல. அதனால நான் எப்பவுமே உங்க இலக்கியாவாதான் இருப்பேன். என் மேல பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதனால இப்ப நான் என்ன நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என் தலையில அடிச்சு நீங்க வேற சத்தியம் பண்ணிருக்கீங்க. அத காப்பாத்தணும்ல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு துணையா இருக்கீங்கல்ல கௌதம். அப்புறம் என்ன, என்ன யார் என்ன பண்ண முடியும்? ஸ்பீக்கர்ல போடுங்க. எதுக்கு இல்லக்கியா? நீங்க போடுங்க, நான் சொல்றேன். போடுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. கௌதம், நீ எங்க இருக்க? நீ வீட்ல இருந்து கிளம்பி 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் நீ ஆபீஸ்க்கு போலயாமே? அங்க உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அங்க சிச்சுவேஷன் சரியில்லை. நீ போனாதான் அங்க ஸ்ட்ரைக்கை நிறுத்த முடியும். இலக்கியாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஆபீஸ் வேலையை ஆரம்பி. அப்படி சொன்னாதான் வர்க்கர்ஸ் வேலையை ஆரம்பிப்பாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருவேளை ஜப்பான் கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சிருந்தா நம்ம மரியாதையே வேற. அதைத்தான் அவ இல்லைன்னு ஆக்கிட்டாளே. ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சா அப்புறம் எப்ப முடியும்னு தெரியாது. வேலையெல்லாம் பெண்டிங் ஆயிடும். கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்மள விட்டு ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா? நீ சொல்லிட்டா போதுமா? இங்க பாரு கௌதம், மறுபடியும் இன்னொரு தோல்வியும் நஷ்டத்தையும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. நீ என்னடா அதெல்லாம் நினைச்சு பார்க்காம இலக்கியாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அவ அக்கறையே இல்லாம சொல்லாம கொள்ளாம போயிட்டான். நீ எதுக்கு அவளை தேடிட்டு இருக்க? இங்க பாரு, அவ இங்க இருந்தா அவளை கூப்பிட்டு நாம ரெசிக்னேஷன் லெட்டர் கேப்போம். இல்லனா நாம டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துருவோம்னு அவளுக்கு தெரியும். அதுக்கு பயந்துதான் அவ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. மேடம், இந்த இலக்கியாவுக்கு என்னைக்குமே ஓடி ஒளிற பழக்கம் எல்லாம் கிடையாது. இப்ப என்ன உங்களுக்கு? டிஸ்மிஸ் ஆர்டர் தரணும், அதானே? லெட்டர் ரெடி பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் ஆபீஸ்க்கே வந்து வாங்கிக்கிறேன். இலக்கியா, அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போறாங்க. நீ எதுக்கு திரும்ப திரும்ப கெட்ட பேர் வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்க? இது பாருங்க, நான் என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. அவங்க பிரச்சனையே வேற. நான் உங்களுக்கு வைஃபா வந்தது, உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தது. நான் அவங்கள தங்க தாம்பூலத்துல வச்சு தாங்கினாலும் அவங்க என்ன ஏத்துக்க போறது இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. என்னால ஆபீஸ் ஒர்க் எல்லாம் நிக்க கூடாது. நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய பொய்யாக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன, நான் பாத்துக்கிறேங்க. உங்கள மாதிரி நம்பிக்கையான புருஷன் கிடைச்சிருக்கும் போது எனக்கு என்ன கஷ்டம்? நீங்க என்ன நம்புறீங்கல்ல, அது போதும் என்னை காப்பாத்திக்க. நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, உன்னை இப்படி நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க என்ன எப்பவுமே தனியா விட்டுட்டு போக மாட்டீங்க கௌதம். நீங்க என் இதயத்துல இருக்கீங்க. இங்க இருந்து உங்களை யாராலையும் வெளியே எடுக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, என் கூட வா கௌதம். சொன்னா கேளுங்க. நீங்க போங்க போங்க கௌதம், நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். போங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.